الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبيكوريا إسلامية سهودرخلي ரமலானினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய நாங்கள் பெருநாளை நெருங்கி இருக்கின்றோம். இன்னும் சில தினங்கள் மட்டும் இருக்கின்றது. இந்த வேளையில் பல சகோதரர்கள் ஃபித்ரா கொடுப்பது சம்பந்தமாக கேள்விகளை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் அது சம்பந்தமாக சில முக்கியமான விடயங்களை இங்கே நான் தெரியப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். இந்த ஃபித்ராவை யார் யாருக்கு கொடுப்பது சம்பந்தமாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஒருவர் அவருடைய பராமரிப்பின் கீழ் உள்ளவர்கள், சிலவேளை பாப்பா எனது பராமரிப்பின் கீழ் இருக்கலாம், உம்மா இருக்கலாம், அப்படி இருந்தால் அவர்களுக்கும் சேர்த்து தன்னுடைய குழந்தைகளுக்கும் சேர்த்து அவர் என்ன செய்வார், இந்த ஃபித்ராவை கொடுப்பார். இவ்வளத்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள், எனது வைஃபினுடைய வயிற்றிலே 8 மாதமாக இப்போது கர்ப்பமாக இருக்கிறார், வயிற்றில் உள்ள குழந்தைக்கும் கணக்கு பார்த்து கொடுக்கணுமா என்று கேட்கிறார்கள். அவ்வாறு வயிற்றில் உள்ள குழந்தைக்கும் ஃபித்ரா கொடுப்பதற்கு எவ்விதமான ஆதாரமும் இல்லை, எனவே அது கடமை இல்லை, அது அந்த பிள்ளை பிறந்ததற்கு பிறகுதான் நாம் அந்த பிள்ளைக்காக ஃபித்ரா கொடுப்பது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன். அடுத்ததாக இதை கொடுக்கின்ற போது சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஈச்சம்பழத்தை கொடுத்தார்கள், அதே மாதிரி கோதுமையை கொடுத்தார்கள், அதே மாதிரி அந்த ஜபீபை கிரேப்ஸை கொடுத்தார்கள், இப்படி பல பொருள்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த கொடுத்த அளவு என்பது ஒரு சா என்கிறது அந்த அளவு. இதிலே 2 கேள்வி வருகிறது. அதாவது முதலாவது கேள்வி, இதற்குரிய பெருமதியை கொடுக்கலாமா என்ற ஒரு கேள்வி கேட்கிறார்கள். 2வது கேள்வி, இந்த அதாவது இதை கிலோ அடிப்படையில் நாங்கள் கொடுக்கலாமா, கிலோ அடிப்படையில் கொடுக்கலாமா என்று கேட்கிறார்கள். இதிலே பெருமதி மதிப்பிடுவதென்றால், இப்போ கோதுமை 2 கிலோ 2 ஒரு சா அளவும், சா என்றால் இப்படி 2 கையையும் சேர்த்து 4 அள்ளு போடுவது, சரிதானே? அதிலே ஒரு இன்னொரு அறிவிப்பிலே, எதை நாங்கள் உணவுகளாக உட்கொள்வோமோ அதையெல்லாம் கொடுத்தோம், உணவாக நாங்கள் கொள்ளக்கூடிய பொருளை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ அந்த காலத்தில் ஈச்சம்பழமும் அவர்கள் ஒரு பிரதான உணவாக பாவித்தார்கள், கோதுமையை பாவித்தால் ரொட்டி செய்வதற்காக. இப்படி 4 அள்ளு கொடுக்கிற போது ஈச்சம்பழத்துக்கு ஒரு விலை வரும், கோதுமைக்கு ஒரு விலை வரும், கிரேப்ஸுக்கு ஒரு விலை வரும். அப்போ பொருள்கள் விலைகள் வித்தியாசம் வரும். அப்போ நாம் அதில் எதை மதிப்பிடுறது? எனவே தான் இது சில சமகாலத்தில் சிலர் வந்து நீங்கள் பெருமதி மதிப்பிட்டு அவர்கள் காசை வாங்குகிறார்கள். ஒரு 3 கிலோ அரிசி என்றால் 3 கிலோ அரிசிக்குரிய காசை வாங்குகிறார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலத்தில் காசு இருந்தது, அப்போ காசு இல்லாமல் இல்லை. நபி ஸல்லல்லாஹு இருந்தும் அதை வாங்காமல் பொருளாக வெளியிறக்கினார்கள், பொருளாக வாங்கினார்கள், அதற்கொரு அளவையும் சொன்னார்கள். எனவேதான் அந்த அளவில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எது பொருளாகத்தான் எடுக்க வேண்டும், அந்த அளவில் தான் எடுக்க வேண்டும். எனவே பணமாக கொடுக்கிறதுங்கிறது அதனை ஷாபி, ஹனபி, ஹம்பலி, மாலிக் இந்த மதுஹபுடைய இமாம்கள் உட்பட பெரும்பான்மையான அறிஞர்கள் எல்லோரும் அது நபி வழிக்கு புறம்பானது, நபி வழியிலே அப்படி கொடுக்க இயலாதுங்கிற அடிப்படையில் பொருளாகத்தான் கொடுக்கணும்னு சொல்கிறார்கள். இது ஒரு விடயம். 2வது,
ஒரு பொருளை நாங்கள் அளக்கின்றோம் கொடுக்க போகிறோம்ங்கிற போது அரிசி கொடுக்கிறது அப்ப அது நமது பகுதியில் உணவாக கொள்ளப்படுகிறது அப்ப அரிசி நாலு அள்ளு கொடுப்பது என்றிருந்தால் இந்த அரிசி சாதாரணமாக இப்படி நாலு அள்ளும் போது அந்த நாலு அள்ளுங்கிறது ஒரு ஒன்றரை கொத்து கிட்டத்தட்ட அது வரும் ஒன்றரை கொத்து ஒன்றே முக்கால் கொத்து மட்டில் சாதாரண அளவுக்கு வரும் எனவே அந்த அடிப்படையில் அள்ளி அளக்கிற அந்த அளவு சில பொருள்களுக்கு அதனுடைய கிலோ வெயிட் வித்தியாசப்படும் சில பொருள்களுக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் கிலோ வெயிட்டுகள் வித்தியாசம் வரலாம் எனவே அதனை நாங்கள் அந்த கிலோ வெயிட்டை பொறுத்து நாங்கள் நிர்ணயிக்கிறது என்கிறதும் முந்தி சொன்ன மாதிரி தான் என்றாலும் சாதாரணமாக நமது பகுதியிலே அரிசி கொடுக்கிற போது ஒரு அந்த மாதிரி நாலு அள்ளு எடுக்கிற அந்த அடிப்படையில் அந்த நாலு அள்ளு என்கிறது சுமார் பேணுதலுக்காக நாங்கள் கொடுக்கிறோம் என்றால் ரெண்டு கொத்து என்று சொல்லலாம் ரெண்டு கொத்து என்று சொல்வார்கள் அந்த ரெண்டு கொத்து அளவு அந்த அளக்கிற அளவையில் அந்த ரெண்டு கொத்தெண்டு அளவு ஒன்றிருக்கு ஒரு கொத்து ரெண்டு கொத்தெண்டு எனவே அந்த அடிப்படையிலான அளவிற்கு அதை கொடுத்து கொள்ள முடியும் அந்த ரெண்டு கொத்தை தான் சிலர் வந்து என்ன சொல்கிறார்கள் என்றால் மூணு கிலோவுக்கு குறைய வரும் அரிசை நிறுத்தால் என்று அரிசிக்கு ஒரு நிறுவை அளவை செல்கிறார்கள் அதை அந்த அரிசும் சில அரிசி சிலருக்கு வந்த அரிசி வந்து எப்படி இருக்கும் அது வந்து நல்ல ஹெவியாக இருக்கும் சில அரிசிகள் வந்து ஹெவி குறைஞ்சதாக இருக்கலாம் அதனுடைய அதுக்குள்ள பதறு கூட இருந்திடலாம் எனவே அதுகள் கிராம் கணக்கில் பார்க்குற போது வித்தியாசப்படலாம் எனவே அதுவும் அண்ணளவில் தான் அதை சொல்ல முடியும் எனவே நம்மட பாணியில் நம்மட விருப்பத்துக்கேற்ப ஒன்றையும் பார்க்காம கொடுப்பதென்றால் கையினால் இப்படி அள்ளி அள்ளி போட்டால் ரெண்டு கையையும் சேர்த்து அரிசிக்குள்ள கையை சேர்த்து அள்ளினால் இப்படி நாலு அள்ளு அள்ளினால் ஒரு சா அதை நீங்கள் கொடுத்தால் இவ்வாறு ஒரு ஒரு ஆளுக்கு நாலு அள்ளு அதைத்தான் சாதாரணமாக ஒரு ரெண்டு கிலோ மட்டில் வரும் என்கிறது அப்படி என்றால் ஒருவருக்கு அஞ்சு பேர் தானும் தனது மனைவியும் தனக்கு மூணு பிள்ளைகளும் என்றால் அஞ்சு பேர் அஞ்சு பேர் என்றால் இரண்டு பத்து கொத்து என்ற மாதிரி வந்துடும் இது ஒரு விடயம் என்கிறதை இந்த சந்தர்ப்பத்தில் சுட்டி காட்டுகிறேன் மூணாவது அன்புக்குரிய சகோதரர்களே அதாவது இதை எப்போது கொடுப்பது பெருநாளைக்கு முந்தி கொடுக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு போகிறதற்கு முந்தி அதை கொடுத்து விட வேண்டும் என்பதை மார்க்கமாக்கினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அதாவது ஒன்று ரெண்டு நாளைக்கு முந்தி அதை வசூலிப்பவர் வருவார் அவரிடத்தில் ஒப்படைப்பார்கள் அப்போ பெருநாளைக்கு அதாவது பொதுவாக மாதம் என்பது 29-30 இருக்கும் இல்லாமல் இருக்கும் எனவே 28வது நாள் 27-29வது நாள் ரெண்டு நாளைக்கு முந்தி இதிலிருந்து நாம் ஆரம்பிக்கலாம் எனவே இன்றைக்கு இப்போ நாம் 27 இருக்கிறோம் என்றால் இன்றையிலேருந்து கொடுக்க தொடங்கலாம் இன்று நாளை நாளை மறுநாள் நாம் நமது ஃபித்ராவை கொடுக்க முடியும் ஆக இந்த அடிப்படையில் நாங்கள் அதை கொடுத்து கொள்ள வேண்டும் இதிலே ஜகாத்தை பெற தகுதியானவர்கள் இருப்பார்கள் ஜகாத்தை பெற தகுதியான ஏழைகள் அவர்களுக்கு ஒரு உதவியாக அது அமையும் என்கிற அடிப்படையில் கொடுக்க முடியும் இப்போ சில பிரதேசங்கள் இருக்கும் அவர்கள் இறைச்சி தான் சாப்பிடுவர்களாக இருப்பார்கள் என்றிருந்தால் அங்கே உணவாக இறைச்சி தான் கொடுக்கப்படுகிறது இறைச்சியில் இப்படி அள்ளினால் இப்படி அள்ளுற போது ஒரு அரை கிலோ இறைச்சி வந்துடும் அப்போ அரை கிலோ இறைச்சிங்கிற விலையும் அரிசிற விலையும் உண்டா இல்லை எனவே நாலு அள்ளு தான் அள்ளி போட வேண்டியிருக்கிறது விலை வித்தியாசம் வரும் எது உணவாக உட்கொள்ளப்படுமோ உணவுப் பொருள்களாக அவற்றில் ஒன்றை நாங்கள் எங்களோட வீட்டிலே எங்களுடைய சமுதாயத்திலே பழக்கப்பட்ட உணவிலிருந்து எதை நாங்கள் கொடுக்கலாம் அந்த அடிப்படையில் கொடுத்து நாங்கள் பெருநாள் தொழ போவதற்கு முந்தியே கொடுத்து முடித்திடலாம்
அதை தனித்தனியாகவும் கொடுக்கலாம், அல்லது சிலர் சேர்ந்து நன்மையான காரியங்களில் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள் என்று சொல்லப்பட்ட அடிப்படையில் பலர் சேர்ந்து அதை சேர்த்து அதற்கிடையிலே அங்கே இருக்கக்கூடிய ஜகாத்து பெற தகுதியான அல்லாவை பயந்து உண்மையாக தொழக்கூடிய நோன்பு பிடிக்கக்கூடிய ஆட்களை பார்த்து ஏழை எளியதுகள் அல்ல விதவைகள் சில நேரம் நோன்பு பிடிக்க முடியாத வயதான ஒழிப்பார்கள் ஆனால் தொழுவார்கள் அப்படியானவர்களாக இருந்தாலும் ஜகாத் பெற தகுதியானவர்களுக்கு கொடுத்து கொள்வோம். எனவே இவ்வாறாக இதனுடைய சில முக்கியமான விடயங்களை அறிந்து நாம் செயற்படுவோம். அல்லாஹ் பேசிய எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.